வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்காளரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் இந்த கால அவகாசத்தை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரமலான் நோன்பு நாளை தொடங்குவதாக தமிழக தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று பிறை தென்படாததால் நாளை முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தேவாலயத்திற்கு வரும் பெண்களுக்கு மத போதகர் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். பாவூர் சத்திரம் அருகே வடக்கு சிவகாமிபுரத்தில் உள்ள பிலிபஸ் தேவாலயத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஸ்டான்லி குமார் என்பவர் மத போதகராக இருந்து வருகிறார். இவர் தேவாலயத்திற்கு வரும் பெண்களிடம் செல்போன் எண்ணை பெற்றுக்கொண்டு பாலியல் தொந்தரவில் அளித்ததாக சபை மக்கள் சார்பாக ஆலங்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் ஸ்டான்லி குமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து மத போதகர் ஸ்டான்லி குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை அருகே கிராமத்திற்குள் தன்னந்தனியே திரிந்த காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். தடாகம் அருகே பாப்பநாயக்கன் பாளையத்தில் கோவிந்தராஜ் என்பவரின் தோட்டத்தில் இரவு நேரத்தில் அந்த ஒற்றை யானை நடமாடியது. நீண்ட தந்தங்களை கொண்டிருந்த அந்த யானை பண்ணை வீட்டின் சுற்றுச்சுவரை கடக்க முற்பட்டது. தகவலறிந்து சென்ற வனத்துறையினர் ஒளி எழுப்பியும் நெருப்பை காட்டியும் விரட்டினர். நாகூர் பேருந்து நிலையத்தில் காங்கிரசார் பிபிசி வெளியிட்ட பிரதமர் மோடியின் ஆவணப்படத்தை திரையிட முயன்றதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நாகை மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடி குறித்து பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்தில் இருந்த காவல்துறையினர் தொலைக்காட்சி பெட்டியை அப்புறப்படுத்த முயன்றபோது அவர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமாதானமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மதுரை ஜிஎஸ்டி சாலையின் நடுவை வைக்கப்பட்டிருந்த தடுப்பு மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் சிக்கியது. சம்பகுளத்தைச் சேர்ந்த கார்த்திக் குமார் என்பவர் முந்தி செல்ல முயன்றபோது தடுப்பு மீது மோதியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாணவி அசத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஐயன்கோவில் கிராமத்தில் வசித்து வருபவர் சரவணன். தனியார் கல்லூரியில் பயின்று வரும் இவரது மகள் வைஷ்ணவி கடந்த 11 ஆண்டுகளாக யோகா பயிற்சியை பெற்று வருகிறார். இவர் இதுவரை 5 முறை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 தக்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் என 3 பதக்கங்களை வைஷ்ணவி வென்றுள்ளார். ஊர் திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெல்லம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடிசை வீடுகளுக்கு தீ வைத்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஜேடார்பாளையம் வடகரை ஆத்தூரில் வெல்லம் தயாரிக்கும் கூடங்களில் வேலை பார்க்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் குடிசைகள் அமைத்து தங்கியுள்ளனர். இவர்களின் குடிசைக்கு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 3 டிராக்டர்களுக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். தீயை அணைக்க முயன்ற துரைசாமி என்பவர் காயமுற்றார். நிகழ்விடத்தை நாமக்கல் ஆட்சியர் ஸ்ரேயா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். கடந்த வாரம் இதுபோல 8 குடிசைகள் தீ வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தீ வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பினர் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் ஆகிய 5 மாவட்ட மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் தென்பெண்ணை ஆற்றில் பல ஆண்டுகளாக தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு வருகின்றன. குடியிருப்பு மற்றும் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளும் கலப்பதால் நிலத்தடி நீர் மட்டுமின்றி தண்ணீரும் மாசடைந்து வருகிறது. இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி காவேரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றில் இறங்கி பசுமை தாயகம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் இருந்த தேநீர் கடை ஒன்றில் மது போதையில் தகராறு செய்ததுடன் கடையில் இருந்த பொருட்களை இளைஞர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடுவது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடையில் இருந்த பொருட்களை இளைஞர்கள் உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 44,320 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க மைய வங்கி வட்டி வீதத்தை உயர்த்தியதன் எதிரொலி. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மீண்டும் தாக்கலாகும் நிலையில் நடவடிக்கை. ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிக்கை அளிப்பார் என தகவல். அண்மை செய்தி, தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்யிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இரங்கல் தீர்மானம். திருமதி வாணி ஜெயராம் பிரபல பின்னணி பாடகி அவர்கள் மறைவு குறித்து இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் 4/2/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. வேலூர் மாவட்டத்தில் பிறந்து தமது இனிமையான குரலாலும் இசை வல்லமையாலும் உலகம் முழுக்க புகழ்பெற்ற திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் பல்வேறு மொழிகளில் 10,000 மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர். மாநில விருதுகளையும் தேசிய விருதுகளையும் பெற்றதோடு இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். அவங்க பேசிட்ட
இருங்கத்தார். தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை கூடிய சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை நிதிநிலை அறிக்கையானது வாசிக்கப்பட்டது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. கூடியவுடன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதில் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்களான மாரிமுத்து, தங்கவேலு, உபயத்துல்லா, சீனிவாசன் போன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு 2 நிமிடம் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னணி பாடகி வாணிஜெயராமுக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தாக்கலாக இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான சட்டம் இயற்ற மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இன்று அந்த தீர்மான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். முன்னதாக அவையில் இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்களான மறைந்த மாரிமுத்து, தங்கவேலு, உபயத்துல்லா, சீனிவாசன் போன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு 2 நிமிடங்கள் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைந்த பின்னணி பாடகி வாணிஜெயராமுக்கும் பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். ஆன்லைன் விளையாட்டுகளை சட்டம் இயற்ற மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் மாநில அரசுகளே இதற்கு தீர்மானம் நிறைவேற்றலாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது முறையாக தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. அன்றைய தினம் 2023-24 நிதியாண்டுக்கான அரசின் நிதிநிலை அறிக்கையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட்டை எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருந்தார். இன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்வாக இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாடகி வாணிஜெயராமுக்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தாக்கலாக இருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அண்மையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, தங்கவேலு, உபயத்துல்லா, சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு அவர்களுக்கு இரங்கல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னணி பாடகி வாணிஜெயராம் மறைவுக்கு இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் கொண்டுவரத்துக்கும் திட்டமிட்டிருக்கின்றன.
கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இன்றைய தினம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெற இருக்கிறது? விக்னேஷ், ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்னும் நேரத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கான இன்றைய கூட்ட நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னதாக, சற்று நேரத்திற்கு முன்னதாக பேரவை கூட்டத்தொடரில் நிகழ்ச்சி நிரலாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான மாரிமுத்து, தங்கவேலு, உபயதுல்லா, சீனிவாசன் போன்றவர்களுக்கு சட்டப்பேரவையில் 2 நிமிடம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் இரங்கல் மறைவுக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டப்பகலில் இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தினுடைய நடவடிக்கையில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அறிவதற்காக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்பொழுது பேசிய சபாநாயகர் அப்பாவு, இது தொடர்பாக சட்டப்பேரவையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை பேரவையில் பதிலளிப்பார் என்று சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அளித்திருக்கிறார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்து நடைபெற்றது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கும் சபாநாயகர் அப்பாவு பதிலளித்து தற்போது பேசி வருகிறார். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இன்னும் சில மணி துளிகளில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கும். விக்னேஷ், ராஜ்குமார், நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்யிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடைபெறும்? ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் மீண்டும் சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான திட்டமிடல் இருக்கிறது, நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை தமிழக அரசு அக்டோபர் மாதம் கொண்டு வந்தது. அதை தமிழக ஆளுநருக்கு அனுப்பிய நிலையில் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் பல சந்தேகங்கள் இருப்பதாக இந்த மாதம் 6ஆம் தேதி அதை திருப்பி அனுப்பியிருந்தார். எனவே இதை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை கொண்டு வர இருக்கிறார்கள். இதை முதல்வர் தாக்கல் செய்ததற்கு பிறகு எதிர்கட்சி மற்றும் ஒவ்வொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஏன் அவசியம், அதே போன்ற கட்சிகளுடைய கோரிக்கைகள் குறித்து இந்த மசோதா மீது பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நிகழ்ச்சி நிரல் சட்டத்துறை கூட்டத்தொடரில் இருக்கிறது. ராஜ்குமார், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தார். அதில் பல்வேறு விளக்கங்களையும் அவர் வந்து கொடுத்திருந்தார். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாடாளுமன்றத்திலேயே மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே அவர் கேட்கப்பட்ட அந்த விளக்கங்கள் இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்றாங்க? அதாவது ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஏன் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த குழு பல ஆய்வுகளும் செய்து அதற்கான அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் ஏற்கனவே சமர்ப்பித்து இருந்தார்கள். தற்போது இந்த ஆன்லைன் தடை சட்ட மசோதா கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருப்பதாக தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே நிறைவேற்றிய சட்ட மசோதாவுக்கான சில விளக்கங்களை ஆளுநருக்கு அனுப்பியதாக தமிழக அரசு தரப்பிலும், அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மாநில அரசு சட்ட மசோதா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று நாடாளுமன்றத்திலும் பேசி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
அண்மை செய்தி, காஞ்சிபுரம் பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து பேரவையில் காங்கிரஸ் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நேற்று நடந்த பட்டாசாலை விபத்தில் சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து பேரவையில் காங்கிரஸ் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதனை ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஞ்சிபுரம் பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நேற்று நடந்த பட்டாசாலை விபத்தில் சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தது குறித்து பேரவையில் காங்கிரஸ் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதனை ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வப்பெருந்தகை சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டாசாலைகளில் விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் காங்கிரஸ் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பட்டாசாலைகளில் விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என சிபிஎம் எம்எல்ஏ நாகை மாலி வலியுறுத்தியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நேற்று நடந்த பட்டாசாலை விபத்தில் சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்திருந்தனர். காஞ்சிபுரம் பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது குறித்து பேரவையில் காங்கிரஸ் சார்பில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பட்டாசாலைகளில் விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும் என சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நேற்று நடந்த பட்டாசாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானம் காங்கிரஸ் சார்பாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேர் 2 விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தனர். பின்னர் மீனவர்கள் 12 பேரை கைது செய்து 2 படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். இலங்கை கடற்படையினர் நடவடிக்கையால் புதுக்கோட்டை மீனவ மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கைது நடவடிக்கையை தடுக்கவும் படகுகளை மீட்டுத்தரவும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். நாகூர் பேருந்து நிலையத்தில் காங்கிரசார் பிபிசி வெளியிட்ட பிரதமர் மோடியின் ஆவணப்படத்தை திரையிட முயன்றதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நாகை மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையில் திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடி குறித்து பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்தில் இருந்த காவல்துறையினர் தொலைக்காட்சி பெட்டியை அப்புறப்படுத்த முயன்றபோது அவர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மதுரை ஜிஎஸ்டி சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த தடுப்பு மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் சிக்கியது. சம்பக்குளத்தைச் சேர்ந்த கார்த்திக்குமார் என்பவர் முந்தி செல்ல முயன்றபோது தடுப்பு மீது மோதியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாணவி அசத்தியுள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஐயன்கோவில் கிராமத்தில் வசித்து வருபவர் சரவணன். தனியார் கல்லூரியில் பயின்று வரும் இவரது மகள் வைஷ்ணவி கடந்த 11 ஆண்டுகளாக யோகா பயிற்சியை பெற்று வருகிறார். இவர் இதுவரை 5 முறை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் என 3 பதக்கங்களை வைஷ்ணவி வென்றுள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி வருகிறார், நேரலையை பார்க்கலாம். விளக்கிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவல் நிலைய சரகம் கிட்டம்பட்டியைச் சேர்ந்த ஜெகன், வயது 28 என்பவர், மார்ச் 21 அன்று சுமார் 1:30 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் KRP அணை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது முழுக்கான்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், அஇஅதிமுகவினுடைய கிளை செயலாளர் உள்ளிட்ட 3 ஜெகனை வழிமறித்து ஆயுதங்களால் தாக்கியதில் ஜெகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் கல்லூரி ஒன்றில் 2 ஆண்டு பயிலும் மாணவியான சங்கரின் மகள் சரண்யாவை டைல்ஸ் பதிக்கும் தொழிலாளியான ஜெகன் காதலித்து பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு அழைத்துச் சென்று 26/1/2023 அன்று கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமுற்ற சங்கர் உள்ளிட்டோர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சங்கர் காவல்நிலையத்துறையினரால் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவதானப்பட்டி அதிமுக கிளை செயலாளர் என்பது காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் உரிய நடவடிக்கைகளும் விழிப்புணர்வு பணிகளும் காவல்துறை சார்பில் மாவட்ட நிர்வாகங்களின் சார்பிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமூக நீதி காக்கும் மண்ணாக விளங்குகிற தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மனிதநேய அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்தை பேணி காத்திட வேண்டும் என இந்த மாமன்றத்தில் உள்ள அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களையும் வேண்டி கேட்டு இந்த விளக்கத்தை அளித்து அமைகிறேன். நான் சொல்றேன், உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணகிரி அருகே நடந்த ஆணவ கொலை தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்த அந்த விளக்கத்தை பார்த்தோம். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் விவகாரத்தில் நடந்த கொலை தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்ததை பார்த்தோம். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அதில் இதுபோன்ற சம்பவம் இனி நிகழாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தப்படும் என்று அதில் அவர் விளக்கி பேசியதை பார்த்தோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் ஜெகனை பெண்ணின் தந்தை உள்ளிட்டோர் கொலை செய்தது பற்றி அவர் விளக்கம் அளித்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் ஜெகனை பெண்ணின் தந்தை உள்ளிட்டோர் கொலை செய்தது பற்றி முதலமைச்சர் விளக்கி பேசினார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் விவகாரத்தில் நடந்த கொலை தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு பதிலளித்தார்.
எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் விவகாரத்தில் நடந்த ஆணவ கொலை தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்து பேசினார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் விளக்கி பேசினார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே காதல் விவகாரத்தில் நடந்த கொலை தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். கிருஷ்ணகிரி அருகே நடந்த கொலையில் அதிமுக கிளைச் செயலாளருக்கு தொடர்பு என முதல்வர் கூறியதற்கு அதிமுகவினர் பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்போதைய விவரம். கிருஷ்ணகிரி அருகே நடந்த கொலையில் அதிமுக கிளைச் செயலாளருக்கு தொடர்பு என முதல்வர் கூறியதற்கு அதிமுகவினர் பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் ஜெகனை பெண்ணின் தந்தை உள்ளிட்டோர் கொலை செய்தது பற்றி அவர் விளக்கம் அளித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பேசினார். ஜெகன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அதிமுக கிளைச் செயலாளர் சங்கர் உட்பட மூன்று பேர் கொலை சம்பவத்தை நடத்தியிருப்பதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக கிளைச் செயலாளர் பெயரை பயன்படுத்தியதற்காக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்போதைய விவரம். கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் ஜெகன் கொலை செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனம் கொண்டு வந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் பதிலளித்து பேசியிருந்தார். அப்போது 21ஆம் தேதி இருசக்கர வாகன மூன்று பேர் இந்த கொலை சம்பவத்தை நடத்தினார்கள் என்று காவல்துறையினுடைய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தற்போது பத்தினம் காவல் நிலைய அதிகாரிகள் இதற்கான விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கார்கள். அதேபோன்று கொலை சம்பவம் ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருப்பதாக முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருப்பதாகவும் தமிழகம் முன்னாக தமிழகம் இருந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு பதிலளித்து பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற அதிமுகவினுடைய இந்த கொலை சம்பவத்தாக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி கொலை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தார். அது தொடர்பாக முதலமைச்சர் விளக்கி பேசினார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அதேபோன்று விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் பேசினார். அதிமுக கிளைச் செயலாளர் என்ற பெயரை முதலமைச்சர் பயன்படுத்தியதற்காக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் பேசும்போது சமூக நீதி காக்கும் மண்ணாக தமிழகம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சமூக நல்லிணக்கத்தை பேணிக்காக்க வேண்டும் என்றும் பேரவையில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முதலமைச்சர் இவ்வாறு பேசியிருக்கிறார். கிருஷ்ணகிரி அருகே நடந்த கொலையில் அதிமுக கிளைச் செயலாளர் சங்கருக்கு தொடர்பு என முதல்வர் கூறியதற்கு
பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் ஜெகனை பெண்ணின் தந்தை உள்ளிட்டோர் கொலை செய்தது பற்றி அவர் விளக்கி பேசினார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் பேசினார். அதிமுக கிளைச் செயலாளர் சங்கர் உள்ளிட்ட மூன்று பேர் இளைஞர் ஜெகனை கொலை செய்தது தெரியவந்திருப்பதாகவும் அவர் பேசினார். அப்போது அதிமுக கிளைச் செயலாளர் என்ற பெயரை முதலமைச்சர் பயன்படுத்தியதற்காக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த வடிவேல் அவருடைய படம் இருக்குண்ணா, அது 23 புலிகேசி. காலையில் 4 பேர் வடிவேல் மன்னராக இருக்கும்போது போய் பார்க்கப்பாங்க, மன்னா இன்னைக்கு நம்மளை பற்றி யாருப்பா தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை காலங்காத்தால் முதல் கேள்வி டிஜிபி கிட்ட ஏடிஜி இன்டெலிஜென்ஸை கேட்கறது, நம்மளை பற்றி யார் தப்பாக சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு. அவங்கள போய் 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு வீட்டில் போய் தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்றதுக்கு தான் இந்த அரசு வந்து முனைப்பு காட்டுகின்றதோ தவிர, ஒரு பெண்களின் மீது குழந்தைகள் மீது யார் வன்மத்தை கக்கறாங்களோ அவர்கள் மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தினமும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால கருத்து போட்டான், மீம்ஸ் போட்டான், கார்ட்டூன் போட்டான், இவங்களை கைது பண்றதுக்கு காவல்துறை வந்து புலி மாதிரி இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இது 23 புலிகேசியில வடிவேலு படத்தில் நம்ம பார்த்ததுதான். எந்த ஒரு மன்னன், எந்த ஒரு அரசன், எந்த ஒரு ஆட்சியாளன் இன்செக்யூரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சமூக வலைதளத்தில் போடுற கருத்துக்கள் கூட ரொம்ப முள்ளு மாதிரி குத்தும் அப்படிம்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வர கருத்துக்கள் முள்ளு போல குத்துறது போல தெரியுது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்காங்க, பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் திக் ஸ்கின் இல்லாமல் ஒரு 19 பையன், 18 பையன்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போடுறது, அது எந்த அளவுக்கு முதலமைச்சரனுடைய பெருந்தன்மையை காட்டுது, எந்த அளவுக்கு காவல்துறை தமிழகத்தில் எதன் மீது நடவடிக்கை எடுக்கணுமோ அதை விட்டுட்டு ஆணவ படுகொலைகள் நடக்குது, எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை கொள்ளை சம்பவங்கள் இன்னும் அதிகமாக தான் குறையில. நாம் ஏற்கனவே பேசணும், 2019 கம்பேர் பண்ணும்பொழுது 2022 தமிழகத்தில் மிக மோசமான வருடம், குறிப்பாக அந்த பாடிலி கிரைம், ரேப்பு, இதெல்லாமே. அது மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சமூக வலைதளத்தின் மீது மட்டும் காவல்துறை கண்ணாக இருப்பது எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை இது காட்டுகிறது. அவங்க கையில் அரசு இருக்கு, அவங்க கையில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. தமிழகத்தில் ஏதோ 70,000 போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 70,000 போலீஸ்காரங்களே கர்நாடகாக்கு டெபுடேஷன் அனுப்பட்டும். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கும்பொழுது நான் என்ன பதில் சொல்றதுங்க மேடம்? ஆட்சி இருக்கு, நீங்க கண்டுபிடிங்க. ரெவென்யூ ஆபீசர் உங்ககிட்ட இருக்காங்க, கலெக்டர் உங்ககிட்ட இருக்காங்க, தாசில்தார் உங்ககிட்ட இருக்காங்க, கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அதனால சாராய அமைச்சரோ சாராய அமைச்சர்களை சார்ந்தவர்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முழு அரசு அதிகாரிகளை அண்ணாமலையின் மீது ஏவி விட்டு, அண்ணாமலை எங்க சொத்து வச்சிருக்கான், அண்ணாமலை எவ்வளவு சம்பாதிச்சான், கர்நாடகா 9.5 ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் பொழுது 1 லஞ்சம் வாங்கியிருக்கானா, அப்படி 1 லஞ்சம் வாங்கியிருக்கானா, முழு கர்நாடகாவை தேடி பிடிச்சி சல்லடை போட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70,000 மேற்பட்ட காவல்துறை நண்பர்கள் அனுப்பி ஒருத்தரை கொண்டு வந்து பிரஸ் மீட் நடத்தும். நான் பதில் சொல்றேன். அதனால ஆட்சியும் அரசும் அதிகாரமும் உங்க கையில் இருக்கும் பொழுது நீங்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பேசுங்க. இந்த ஒரு மனிதனை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பேரா? தமிழக வரலாற்றிலே முதன் முதலா பாக்குறேன், ஒரு மனுஷனை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பேரா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதன் ஏதோ ஒரு சிஸ்டத்தை கலைக்கிறான்னு அர்த்தம், அந்த மனிதன் ஈகோசிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றான்னு அர்த்தம், அந்த மனிதன் நல்லதை நோக்கி போறான்னு அர்த்தம், அதை வரவேற்கிறனால தினமும் தாக்குதல் நடத்துறாங்க, தினமும் ஆளுங்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க. நான் உங்களுக்கு சேலஞ்சு பண்றேன், காவல்துறையை ஸ்பெஷலா ஒரு 2 ஐபிஎஸ் ஆபீசரை போட்டு 2 ஸ்குவாட போட்டு கர்நாடகாக்கு அனுப்புங்க, என் ஊருக்கு அனுப்புங்க, தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அண்ணாமலையோ அண்ணாமலையினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஏதாச்சும் பத்திரப்பதிவு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, அண்ணாமலையோட பிளட் லைன்ஸ் யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, அண்ணாமலை சொத்து வாங்கியிருக்கானா,
அண்ணாமலைக்கு வருமானம் எங்கிருந்து வருது, செல்போனை விட்டு கேட்குறீங்க, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டு சாராய அமைச்சர் வந்து பேசணும். சாராய அமைச்சரோ சாராய அமைச்சர் சம்பந்தப்பட்டவங்களோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது உங்க பக்கம் அரசு இருக்குன்னு நீங்க மறந்துடாதீங்க. அரசும் அதிகாரமும் உங்க பக்கம் இருக்கும் பொழுது நீங்க எம்மேல குற்றம் சுமத்தி நான் அதுக்கு பதில் சொல்லணும். இது பேசிக் லாஜிக். நீங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொண்டு வந்த ஆதாரத்தை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நல்லதா பாக்குறேங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை அவர்கள் ரசிக்க விரும்பவில்லை என்று பார்க்கின்றேன். அது நல்லதுதான். அது யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய கட்சி வளர வேண்டும் நினைப்பாங்க. கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட பாஜகவை வளர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா முட்டாள்கள். யார் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பெரும் தலைவர்கள், பெரும் தலைவர்கள் அவங்கெல்லாம். நான் இங்கிருந்துட்டு இன்னொரு கட்சியை வளர்த்தணும்னு நினைச்சா நான் முட்டாள். அரசியலை பொறுத்தவரை யாரும் நண்பர்கள் இல்லை. இதை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. தேர் ஆர் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ், நோ பெர்மனன்ட் எனிமீஸ் இன் பாலிடிக்ஸ். அரசியல் பொறுத்தவரை தலைவா கேள்வி கேட்டா பதில் சொல்ல அலோவ் பண்ணும் தலைவா. இது ராபிட் ஃபயர் AK-47 கேள்வி மாதிரி கேட்டா நல்லா இல்ல தலைவா. அதனால அரசியலை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை, நிரந்தரமான நண்பர்கள் யாரும் அரசியல் கிடையாது, நிரந்தரமான எதிரிகள் யாரும் அரசியல் கிடையாது. அவரவர்கள் அவர்களுடைய கட்சியை வளர்த்துவதற்கு இங்கே இருக்கின்றோம். ஆனால் கூட்டணி தலைவர்கள் என் மீது விமர்சனம் வைத்தாலும் கூட அதை வரவேற்கிறார். ஏன்னா அவங்க கட்சி வளர்ச்சியை நாங்கள் நிறுத்துகின்றோம்ங்கிற அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கு, தவறு கிடையாது. அதை தாண்டி அவங்க வளரணும், அதுக்கு தான் அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க. கேளுங்க தலைவர், அது நேரமும் காலம் வரும்போது பேசுறது உங்க பிரச்சனை இல்லைன்னா, அது உங்க சேனல் பிரச்சனை இல்லை, உங்க எடிட்டர் பிரச்சனை இல்லை, அது தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நேரமும் காலமும் தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்கு. அதை ஏற்கனவே சொன்னேன், பிரதம மந்திரி சொன்னது போல ஹிந்தியில சொல்லுவார், ஆப்கா துக்கான் கோலோக்கம் மேன் நெய்யூ அப்படிம்பார். அதாவது உங்களுடைய கடையை ஓபன் பண்றதுக்கு நான் எங்க அரசியல்வாதியா இல்லைன்னு. அதே தான் நண்பருக்கு சொல்றேன். தேங்க் யூ. ஆனா ஆளுநர் போயிருக்காரு நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். நான் எப்பாடு போறேன்னு. தேங்க் யூ கோச் சார். நன்றி. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் சமூக வலைதளத்தில் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்தும் அவர் விமர்சனம் செய்து பேசியதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் டெல்லியில் அதிமுக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் JP நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோரை அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இந்த சூழலில் அவர் டெல்லி செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்தார். அரசியலை பொறுத்தவரை யாரும் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்றும் அவர் பேசியிருந்தார். மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்தும் அவர் பேசியிருந்தார். சமூக வலைதளத்தில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இணைய வழி சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதிகப்படியான பணத்தை இழந்ததன் காரணமாக மனம் உடைந்து இதுவரை 41 பேர் தற்கொலை செய்து கொண்ட துயரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே என்ற வேதனையுடன்தான் எனது உரையை நான் தொடங்குகிறேன். சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்ற இளைஞரும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் 17 லட்சம் ரூபாய் வரை இழந்து அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவர் மரணத்துக்கு முன்னால் ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு இறந்து போயிருக்கிறார். தயவு செய்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்கள். என்னைப் போல் பலரும் தங்களது குடும்பத்தை அனாதையாக விட்டுவிட்டு செல்லக்கூடாது. இத்தகைய நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இணையவழி சூதாட்டத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய K. சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைத்தோம். அரசின் சார்பில் அமைத்த இக்குழு 27/6/2022 அன்று
தனது அறிக்கையினை என்னிடம் வழங்கியது. அந்த அறிக்கை அதே நாளில் அமைச்சரவை குழுவின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி செல்லும் மாணவர்களிடையே இணையவழி விளையாட்டு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்காக பள்ளி கல்வித்துறை ஜூலை 2022 ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. இந்த கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் உள்ள 2,04,114 அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கருத்து கோரப்பட்டது. மாணவர்களின் ஒருமுகப்படுத்தும் திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக 74 விழுக்காடு ஆசிரியர்கள் சொன்னார்கள். மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு, எழுதும் திறன் மற்றும் படைப்பாற்றலில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக 64 விழுக்காடு ஆசிரியர்கள் சொன்னார்கள். மாணவர்கள் தன் மதிப்பு திறன் குறைந்து காணப்படுவதாகவும், மாணவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும், மாணவர்களிடையே ஒழுக்க குறைபாடு இருப்பதாகவும் 75 விழுக்காட்டிற்கு மேலான ஆசிரியர்கள் சொன்னார்கள். இணையதள விளையாட்டை தடுப்பது தொடர்பாக அரசால் ஏற்றப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்டம் குறித்து பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மனநல ஆலோசகர்கள், சமூக ஆர்வலர்கள், இணையவழி விளையாட்டு தொழில் நிறுவனர்கள் ஆகியோரிடம் 7/8/2022 அன்று கருத்துக்கள் கேட்கப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து 10,735 மின்னஞ்சல்கள் பெறப்பட்டன. அதில் 10,708 மின்னஞ்சல்களில் இணையதள சூதாட்டத்தையும் இணையதள ரம்மியையும் தடை செய்வதற்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 மின்னஞ்சல்கள் மட்டுமே தடை செய்வதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதள விளையாட்டு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக சிந்தனையாளர்கள், வழக்குரைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோரோடு 11/8/2022 மற்றும் 12/8/2022 ஆகிய நாட்களில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி கருத்துக்கள் பெறப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே சந்துரு குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலும், பள்ளி கல்வித்துறையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அடிப்படையிலும், இணையதள விளையாட்டு உரிமையாளர்கள் மற்றும் இதர தரப்பினரிடையே நடத்தப்பட்ட ஆலோசனையின்படியும், பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் ஒரு வரைவு அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு 26/9/2022 அன்று அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி ஒழுங்குபடுத்துதல் அவசர சட்டம் 2022 மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் அக்டோபர் 1, 2022 அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது. இது தமிழ்நாடு அரசின் அரசிதழின் பகுதி 4, பிரிவு 2 அக்டோபர் 3, 2022 வெளியிடப்பட்டது. அதன் பிறகு மேற்கண்ட அவசர சட்டத்திற்கு பதிலாக ஒரு சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டது. அதற்கு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்ட முன்வடிவு 2022 என்று பெயர். தமிழ்நாடு சட்ட முன்வடிவு N53/2022 என்ற இந்த சட்டமானது கடந்த 19/10/2022 அன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்காக 26/10/2022 அன்று சட்டத்துறையால் அனுப்பப்பட்டது. இதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் 23/11/2022 அன்று சில விளக்கங்களை கேட்டிருந்தார். இதையடுத்து அடுத்த 24 மணி நேரங்களில் உரிய விளக்கம் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்களும் 1/12/2022 அன்று ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து மீண்டும் விளக்கத்தினை அளித்தார். ஆனால் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை 131 நாட்கள் கழித்து சில குறிப்புகளுடன் 6/3/2023 அன்று
சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியுள்ளார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எழுப்பியுள்ள கேள்விகளும் அதற்கான பதில்களும் அமைச்சரவை கூட்டத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் பரிசீலனைக்கு வைக்கும் கருத்துருவானது அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. இதனை தொடர்ந்து 2022 தமிழ்நாடு இணைய வழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணைய வழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்ட முடிவடைந்து மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்கு மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். இதனை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த சட்டம் அறிவால் மட்டுமல்ல இதயத்தால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அரசியல் காரணங்களில் கொள்கைகளில் நமக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி எழுவது இயற்கையானதுதான். ஆனால் மனித உயிர்களை பழிவாங்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிப்பதில் இதயமுள்ளவர்கள் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எனது மரணம் கடைசியாக இருக்கட்டும் என்று சோக குரலும் என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னொரு குடும்பத்திற்கு ஏற்படக்கூடாது என்ற அழுகுரலும் இனி ஒரு முறை எந்த மாநிலத்திலும் எழக்கூடாது. எழுமானால் சட்டத்தின் பொருளும் மாநிலத்தின் அதிகாரமும் நீர்த்து போனதன் அடையாளமாக ஆகிவிடும். சட்டம் ஒழுங்கை பேணுவதும் மக்களை பாதுகாப்பதும் குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதும் குற்றவாளிகளிடமிருந்து மக்களை காப்பதும் மாநில அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமையாகும். மாநிலத்தின் ஆளுகை எல்லைகளுக்குள் உள்ள மக்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்தவும் நெறிப்படுத்தவும் காக்கவும் மாநில அரசுக்கு உரிமை உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு. மாண்புமிகு ஒன்றிய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் அவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் எழுப்பிய கேள்விக்கு 21/3/2023 அன்று பதில் அளிக்கையில், பந்தயம் மற்றும் சூதாட்டமானது அரசியல் சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில அதிகாரப்பட்டியலில் 34வது பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இது தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்று மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனசாட்சியை உறங்க செய்துவிட்டு எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்பதை பிரகடனமாகவே இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். எந்த சட்டத்தின் நோக்கமும் மக்கள் நலன் மட்டும்தான். மக்களை காப்பது ஒன்று சட்டத்தினுடைய கடமை. சட்டவைகள் என்பதே சமூக அறிவியல் தான் என்பதை உலகம் முழுவதும் இருக்க சட்ட மேதைகள் ஒப்புக்கொள்வார்கள். பயன்பாட்டில் நீதி என்பது அறநெறி, நேச்சுரல் ஆர் மாரல் ஜஸ்டிஸ் என்றும் சட்ட நீதி லீகல் ஜஸ்டிஸ் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதி நெறி ஒழுக்க விதிகளை காப்பாற்றவே சட்ட நீதி அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு இணைய வழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணைய வழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்டம் முடிவு 2022 இம்மாமன்ற உறுப்பினர்கள் முன் வைக்கப்படுகிறது. இனி ஒரு உயிர் பறிக்கப்படாமல், இனி ஒரு குடும்பம் நடுத்தருவில் இருக்காமல், இனி ஒரு நாள் கூட இந்த ஆன்லைன் அநியாயம் தொடராமல் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் இந்த சட்ட முன்முடிவை ஆதரிக்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 19/10/2022 நாள் அன்று சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநர்களால் 6/3/2023 நாளன்று திருப்பி அனுப்ப பெற்ற 2022 தமிழ்நாடு இணைய வழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணைய வழி விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல் சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு N53/2022 மறு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள பெற வேண்டும் என கூறுகிறேன். இந்த மசோதா மீது பேச வருகின்ற பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய கடிதம் குறிப்பு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் திருப்பி அனுப்பப்பட்ட 19/10/2022 நாள் அன்று பேரவையின் நிறைவேற்றப்பட்ட 2022 தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும்
இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல், சட்ட முன்வடிவு, சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 53/2022 மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தற்போது முடிந்துள்ள தீர்மானம் ஆகிய இரண்டின் மீது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே கடந்த ஆண்டில் நீட் விலக்கு சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்தபோது மிகவும் விரிவாக தெரிவித்தபடி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 92(7)படி தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் நடவடிக்கைக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசக்கூடாது, அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள், சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவையும் கூடி இயற்றுகிற இந்த மாமன்றத்தில் இயற்றுகின்ற இந்த சட்டத்தை, இதற்கு தமிழ்நாட்டின் அரசியல் சாசன பிரிவுக்கு தலைமை பெற்றிருக்கிற ஆளுநர் அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை தமிழக சட்டமன்றம் இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று கூறுவது ஏற்புடைய செயல் அல்ல. இந்த கூற்றை நான் இந்த மாமன்றத்தில் மறுதளிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 246(6)ன் பிரகாரமும், அதுபோன்று மாநில அரசுகள் 162வது பிரிவின் ஊடாகவும் இந்த சூதாட்ட தடைச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஒன்றிய அவையில் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் இது சில வினாக்களை எழுப்பி, இந்த சட்டம் செல்லுபடியாகிற சட்டமாக நீங்கள் ஏற்றி அனுப்பி வையுங்கள் என்ற கொறியோடு அனுப்பி வைத்தது. அப்படி அனுப்பி வைப்பதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான உயிர்கள் இந்த ஆன்லைனால் பழிவாங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இந்த சட்டத்தை மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு இதுவரையில் 47 உயிர்கள் பலியாகியிருக்கிறது. அந்த 47 உயிர்களில் பலியானவர்களின் வேதனைமிக்க வரிகளையும், தான் சாகின்ற தருவாயில் இந்த சட்டத்தை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும் என்கிற கண்ணீர் கடிதங்களையும் இன்றைக்கு எழுதி வைத்துவிட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக அற்புதமாக, இனி இதுபோன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது சட்டத்தின் பிரகாரம் இந்த சட்டம் இயற்றப்படவில்லை, என் இதயத்தில் இருந்து இந்த சட்டம் இயற்றப்படுகிறேன் என்ற வரிகளை இங்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். நான் எழுப்புகிற கேள்வி, மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எதற்காக ஆன்லைன் இந்த லாட்டரியை நடத்துகின்ற அல்லது சூதாட்டங்களை நடத்துகின்ற இதனுடைய முதலாளிகளாக இருக்கின்றவர் 7 நிறுவன உரிமையாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக விக்ரம் என்பவரை ஏன் சந்திக்க வேண்டும்? அதுபோன்று சமீர் என்பவரை ஏன் சந்திக்க வேண்டும்? டிஜிட்டல் ஒர்க் தீபக் அவர்களை ஏன் சந்திக்க வேண்டும்? குளோப் நிறுவன இயக்குநர் ரேகா கிங்வி அவர்களை ஏன் சந்திக்க வேண்டும்? ஈசிஎஃப் நிறுவன இயக்குநர் ரோஹன் சரின் அவர்களை ஏன் சந்திக்க வேண்டும்? ஜாங்லி கேம்ஸ் நிறுவன நிர்வாகி சஞ்சீவ் ஜெயட்டி அவர்களை ஏன் சந்திக்க வேண்டும் என்கிற வினா, இதை எதிர்த்து தன் உயிரை தீக்கரை ஆக்கிக் கொண்டவர்கள் முதல் இந்த தடை சட்டத்தை தடை செய்ய கொண்டுவர வேண்டும் என்பதற்காக. தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை முதலமைச்சர் தாக்கல் செய்தார். தற்போது அதன் மீதான அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள்.